ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லேடலேண்டவா. நான் உங்கள் காவேரி ஜெகினேஷ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சூப்பர்பான வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜில் ராக்கிங் லேடிஸ் அப்படின்னு ஒரு ஸ்பெஷலான ஒரு லேடிஸ்க்காக ஒரு குரூப் வந்து இருக்குது. அதில் தான் குக்கிங் கான்டெஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன் என்னோடய நேமை. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. நம்ம அதில் வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரியில் தான் நான் ரெசிபி செஞ்சுருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயுமே சிறுதானியத்தை வச்சு யூஸ்வலாக உள்ளதை செய்கிறதை விட்டுட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பசங்களுக்காக செய்யலாம் அப்படின்ற ஒரு முயற்சி தான் எடுத்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பாசிப்பயிர் வந்து நான் 50 கிராம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பாசிப்பயிர் எந்த லெவலுக்கு போடுறோமோ அந்த லெவலுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரவாளி அரிசி தான் நான் எடுத்துருக்கிறேன். அது வந்து 100 கிராம் எடுத்துருக்கிறேன். குதிரவாளியோட மனம் பார்த்திங்கன்னா ஆசமாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். பொரிக்கடலில் வந்து 50 கிராம் எடுத்துருக்கிறேன். நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. அவல் வந்து 25 கிராம் எடுத்துருக்கிறேன். வெள்ளை எள்ளு வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் வேர்க்கடலை வந்துட்டு 50 கிராம் எடுத்துருக்கிறேன். வறுத்தது எடுத்தாலும் ஓகே, இல்லைன்னா நம்ம வறுத்துக்கலாம். அப்புறமா கூடுதலாக டேஸ்ட் கொடுக்குறதுக்காக பேரிச்சம்பழம் எடுத்துருக்கேன். பேரிச்சம்பழம் நீங்கள் ஜாஸ்தி போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது கூட ஒரு அத்திப்பழமும் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா இதில் இனிப்புக்காக நாட்டு சர்க்கரை வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இனிப்பு வந்து நாட்டு சர்க்கரை தான், அதனால் நீங்கள் ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க. அப்புறமா இதில் நெய் யூஸ் பண்ணாமல் பட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். அன்சால்டட் பட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிக்கோங்க. அப்புறமா டெக்கரேஷனுக்காக பாதாம், கேஷ்யூ, அப்புறம் பிஸ்தா வந்து எடுத்துருக்கிறேன். நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெசிபி எந்த லெவலுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பொருட்களையும் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா சூப்பர்பாக இருக்கும். அந்த அரோமா வந்து பயங்கர ஃப்ளேவராக இருக்கும். பார்த்தீங்கன்னா அவல் வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இப்புறமா பாசிப்பயிரை வந்துட்டு நல்லா கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம். அதை லைட் ப்ரௌன் கலர் பண்ணணும். கறியிடக்கூடாது, சிம்மில் வச்சே ப்ராசஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்ததும் அதையும் எடுத்துடலாம். அப்புறமா குதிரவாளி, இந்த அதாவது அவல், அப்புறம் பாசிப்பயிர், குதிரவாளி எல்லாமே நீங்கள் வறுக்கும் போதே நல்ல ஒரு மனம் கொடுக்கும். அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த ரெசிபி வந்து எவ்வளோ சூப்பர்பாக இருக்கும் அப்படின்றது. இது வந்து அரிசி மாதிரியே நல்லா பொரிய ஆரம்பித்ததும் பொரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துடலாம். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுத்திருந்தாலுமே நீங்கள் ரெசிபி செய்யும் போது லைட்டாக வறுத்துக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ், அந்த ஒரு க்ரன்ச்சினஸ் வந்து கிடைக்கும். சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும். லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறமா நம்ம வெள்ளை எள்ளு போடுறோம். வெள்ளை எள்ளும் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக அந்த ஹீட்டில் வந்து நல்லா பொரிஞ்சதும் எடுத்துருங்க. அதுக்கு மேலே போட்டிங்கன்னா லைட்டாக கருகின வாடை வந்துடும். அதுக்கப்புறமா பொரியலில் வந்து போடுறோம். பொரியலில் வந்து லைட்டாக சூடு ஏறினா போதும். உங்களுக்கு வந்து நம்ம பவுடர் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கிறிஸ்பினஸாக இருக்கணும், அவ்வளோதான். இது கூட உங்களுக்கு விருப்பப்பட்ட இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் வந்து மில்லட்ஸ் எதுனாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து குதிரவாளியை வச்சு செய்யணும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த குதிரவாளியையும் பச்சை பாசிப்பயிரையும் நான் வந்து எடுத்து இன்றைக்கி செஞ்சுருக்கிறேன். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸையும் வந்து நம்ம வறுத்தாச்சு. இது வந்து லைட்டாக கொஞ்சம் ஆறுனதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா குறகுறன்னு கொஞ்சம் பவுடராக வந்து திரித்து எடுத்துக்கலாம். இல்லை என் பசங்க வந்து இப்படி குறகுறன்னு இருந்தால் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நல்லா பவுடராக வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து குறை குறைந்தான் நான் திரிச்சு எடுத்துருக்கேன். ஏன்னா அது சாப்பிட்றப்போ பல்லில் படுறப்போ சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நான் எடுத்துருக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அத்திப்பழத்தையும் பேரிச்சம்பழத்தையும் நம்ம லைட்டாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இப்போ நிறைய பேரிச்சம்பழம் போட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பசங்களுக்கு ரொம்பவே ஃபேவரேட்டான சாக்லேட் தான் செய்ய போகிறோம். சாக்லேட் பார், அதுவும் சிறுதானிய சாக்லேட் பார் தான் செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு கூடுதல் ஃப்ளேவர், அதாவது கூடுதல் டேஸ்ட்டுக்காக தான் நம்ம பட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். சிம்மில் வச்சே வந்து பட்டரை வந்து மெல்ட் பண்ணுங்கள். ஏன்னா பட்டர் வந்து டக்குன்னு கருகிரும். அப்புறம் வந்து சுத்தமாக டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது. நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம நாட்டு சர்க்கரையை போட்டு அந்த பட்டரில் லைட்டாக டோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 சொட்டு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். அந்த நாட்டு சர்க்கரை வந்து கொஞ்சமாக மெல்ட் ஆகிறதுக்கு அதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன்லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்ல திக்கான பேஸ்ட் அந்த மாதிரி இருக்கணும். அப்படின்னா தான் வந்து நமக்கு சாக்லேட் பார் வந்து நமக்கு சூப்பராக வரும். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும் செட் ஆகிறதுக்கு. நீங்கள் தண்ணி நிறைய ஊற்றிட்டீங்க அப்படின்னா செட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகவே வந்து பார்த்து ஊற்றிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் வந்து லைட்டாக அந்த பேஸ்ட் மேக் பண்ணுறதுக்காக ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பபுள் வரட்டும். அது வரைக்கும் நல்லா கரையட்டும். எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா கரையட்டும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் அது எந்த லெவலுக்கு கன்சிஸ்டன்சி இருக்குது அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து ஒரு இதை செட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட வெள்ளமாக இருக்கட்டும், இல்லைனா சுகராக இருக்கட்டும், இல்லைனா நாட்டு சக்கரை, நம்ம எது இனிப்புக்கு போடுறோமோ அதோட கன்சிஸ்டன்சி வந்து ரொம்பவே முக்கியம். அது வந்து தப்பாயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக செட் ஆகவே ஆகாது. பார்த்திங்கன்னா அது நல்லா பபுள் வந்ததுக்கப்புறமா நம்ம பேரிச்சம் பழமும் அத்திப்பழமும் அரைச்சி வச்சுருக்கிறதை வந்து நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம திருச்சி வச்சுருக்கிற சிறுதானிய பவுடரை வந்து நான் மிக்ஸ் பண்ணுறேன். சிம்லேயே வச்சு ப்ராசஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு அதுலேயே வந்து தண்ணி நல்ல இருக்கிற எல்லாத்தையுமே நல்லா இழுத்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு செட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் வந்து நான் வந்து பட்டர் பேப்பர் தடவிட்டு அதில் வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை வந்து போடுறேன். உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தாலே தெரியும் எந்த லெவலுக்கு கட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த லெவலுக்கு கட்டியாக இருந்தது அப்படின்னா மேக்ஸிமம் ஹாஃப் அன் ஹவரில் உங்களுக்கு வந்து செட் ஆயிரும். அப்படி இல்லைன்னா ஒரு 1 hour 2 hours ஆகும் செட் ஆகிறதுக்கு. நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து தனியாக விட்டுருங்க. அது வந்து ரூம் டெம்பரேச்சரில் செட் ஆகட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து நான் எடுக்கிறேன். பட்டர் பேப்பரில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லைங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சிறுதானிய சாக்லேட் பார். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள், கொஞ்சம் கூட பட்டர் பேப்பரில் வந்துட்டு ஒட்டவே இல்லை. அப்போ நம்ம பண்ணியிருக்கிற கன்சிஸ்டன்சி எல்லாமே கரெக்டான ரேஷியோ சூப்பராக இருக்குது. நம்ம மேலே டெக்கரேஷனுக்காக நம்ம பாதாம் பிஸ்தா கேஷ்யூ எல்லாமே கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். பொதுவாகவே பசங்க வந்து வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா ஏதாவது சாப்பிட கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட சிறுதானியங்கள் பழங்கள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நம்மளால் எவ்வளோ தூரத்துக்கு ஹெல்த்தியாக ரெசிபி ரெடி பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த லெவலுக்கு நம்ம பசங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக நம்மளை அந்த பழக்கத்துக்கு அவங்கள வந்து கொண்டு வந்துடலாம். ஜங்க் ஃபுட்ஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால் மட்டும் பத்தாது. நம்மளும் ஒரு ஸ்டெப் எடுத்து நம்ம அவங்களுக்காக ஹெல்த்தியான ரெசிபிஸ் செஞ்சு கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அந்த பழக்கத்துக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான மில்லட் சாக்லேட் பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்டு ரொம்ப ஹெல்த்தி. நான் இன்னொரு சின்ன அட்ராக்ஷனுக்காக என்ன பண்ணேன் அப்படின்னா நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே வந்து ஐஸ் க்யூப்ஸ் ட்ரேஸ் இருக்கும். அந்த மோல்டில் வந்து கொஞ்சமாக பேட்டரை எடுத்து நல்லா செட் பண்ணி வச்சுட்டு உள்ள ஒரு ஸ்டிக்கையும் வச்சுட்டேன். சரி ஓகே எப்படி லாலிபாப் மாதிரி வருதான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு செம்மையாக செட் ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பசங்க எதையுமே வந்துட்டு அவாய்ட் பண்ணவே மாட்டாங்க. சூப்பராக செட் ஆகிருக்குது பாருங்கள். நம்ம பவுலில் போட்டு எந்த லெவலுக்கு செட் பண்ணுறோமோ சேம் ப்ரொசீஜர் தாங்க. ஐஸ் க்யூப்ஸ் ஊற்றி வைக்கிற ட்ரேயில் வந்துட்டு இந்த மாதிரி ஊற்றி நல்லா செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். என் பசங்க எதையுமே மிச்சம் வைக்கல. வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அனுப்புங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பர்பான ரெசிபிஸ் எல்லாமே வந்துட்டே இருக்குது. ஸோ கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்கள் காவேரி ஜெய்கணேஷ். தேங்க்யூ.